अड़पेपोल रमलान मदे आम नोनबाले रगमल नोनबाले स्वर्गल नोनबाले नरक पूट नोनबाले सा विलुपाले स्वर्ग तलेवासल अंगे नोनबाले मटमें अट्ठान कड़ी निकर कड़ कड़े नोन नोटल कलीमाणक रमलान नोन नोटल वाड़ पयरे कंपोल वाड़ेपोल पसित वयु सोर् वारी जकात हज यात्रा आगे कड़ी तिरुकुरान अत्याय नूती मूंवर वसन अलुग्रे तवला कड़ नोन नोटल कड़मे अोन नोक रमलान तिरना नोन तरक्र निके कल लयल कतर अंपेमानारणल नबिकल नायकम कतर सूर्य अंगलामी सहोद सचरक सहोद सचर मोदल कारण मर मरक अन्मे अरवि आना उलकूलिय पेमें न अट्ठाई रमलान नोन नोक रमलान मदकाले उ सूर्य वाई कड़े आयर कणव अरंग इव्वीय पेमी तलेनगर चेन्नैयिल मरमलर्च द्राविडम कल सोनबुरी कुमें மகுடங்களை சூட்டிய வெற்றிகள் வந்து தேடி கிடைத்தன ஆம்
பத்ர யுத்தகளத்தின் வெற்றி இந்த ரமலான் மாதத்திலே தான் 17 பிறையிலே மக்கா யுத்தகளத்தின் வெற்றி இந்த ரமலான் நோன்பு காலத்திலே தான் மங்கோலிய தாத்தாரியர்களை இஸ்லாமியர்கள் வெற்றி கண்ட யுத்தகளமும் இந்த ரமலான் திங்களிலே தான் சிலுவை போர்கள் குருசேட்ஸ் என்று சொல்லப்படுகிற சிறுவை போர்களிலே இஸ்லாமியர்களுக்கு கிடைத்த வெற்றியும் இந்த ரமலான் திங்களிலே தான் ஸ்பெயினில் நடைபெற்ற மிகப்பெரிய யுத்தகளத்தின் வெற்றியும் இந்த ரமலான் போர்க்களத்திலே தான் அந்த நிகழ்ச்சிகளை சொல்லுகிற போது 38 போர்க்களங்கள் நிகழ்ந்தன அந்த 38 போர்க்களங்களில் 27 யுத்தகளங்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சென்றார்கள் ஆனால் வாளேந்தி போரிட்டு ஆயுத பாணியாக நின்று களத்திலே அவர்கள் மோதியது 9 போர்க்களங்கள் பத்ர யுத்தகளம் உஹத் யுத்தகளம் பெருமானார் நின்றார் அகலி யுத்தகளம் பனு குறைலா யுத்தகளம் குறைஹிஸ் யுத்தகளம் கைபர் யுத்தகளம் ஹுனைன் யுத்தகளம் தாயிப் யுத்தகளம் இந்த 9 யுத்தகளத்திலும் ஆயுதபாணியாகவே அண்ணனார் அவர்கள் நிற்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது இஸ்லாத்தை நிலைநாட்டி அதனுடைய அடித்தளத்தை எத்தனை ஆயிரம் ஆண்டுகளானாலும் அசைக்க முடியாத ஒரு மார்க்கமாக நிறுவிய போர்க்களம் பத்ரு போர்க்களம் அதிலே எண்ணிக்கை அளவிலே பார்த்தால் 313 அல்லது 316 என்பார்கள் காட்டு குறைசிகள் தாக்கிய காலத்திலே அங்கேயிருந்து மக்கமா நகரிலிருந்து வருகிற பொழுது வந்தவர்கள் முஜாஹிர்கள் மதினாவிலே இருந்தவர்களுக்கு கரம் கொடுத்தவர்கள் அன்சாரிகள் எதிர்த்தரப்பிலே அவர்கள் தரப்பிலே 1300 பேர் 700 ஒட்டகங்கள் 100 குதிரைகள் 600 உருக்கு சட்டைகள் இவர்களுக்கு மொத்தத்தில் நபிகளார் தலைமையிலே அந்த போர்க்களத்திலே அவர்களுக்கு வெறும் 70 ஒட்டகங்கள் 2 குதிரைகள் 4 உருக்கு சட்டைகள் ஆனால் அந்த யுத்தகளத்திலே நடைபெற்ற நிகழ்ச்சியை நான் படிக்கிற பொழுது பெருமானார் கண்ணீர் மல்க கேட்கிறார் இறைவனிடம் கேட்கிறார் நான் இந்த களத்தில் நாங்கள் எண்ணிக்கையில் குறைந்த இந்த படையோடு நிற்கிற போது எங்களை இதிலே பாதுகாத்துக் கொடுத்தால் அன்றி உம்மை வணங்குவதற்கும் தூதை இந்த புவனம் முழுவதும் பரப்புவதற்கும் எவரும் இல்லாமல் போய்விடக் கூடாதே என்று கண்ணீர் முழுக கேட்டதாகவும் அதன் காரணமாகவே திருக்குறானினுடைய 8வது அத்தியாயத்தில் 26வது வசனத்தில் அதை குறிப்பிட்டு சொல்லுகிறது போர்க்களத்தை இறைவனே சொல்லுகிறார் மெலிந்தவர்களாக நலிந்தவர்களாக பலம் குறைந்தவர்களாக மக்கமா நகரிலே நீங்கள் இருந்தபோது எப்பக்கத்திலும் வந்து எவரும் தாக்கக்கூடும் எந்த துன்பத்தையும் விளைவிக்கக்கூடும் என்று அஞ்சிக் கொண்டிருந்த நேரத்தில் உங்களுக்கு மதினாவிலே இடம் கொடுத்து உங்களை வலுவுள்ளவர்களாக ஆக்கி உங்களை பாதுகாத்து தந்ததை நினைவூட்டுகிறேன் என்கிற அந்த வசனமும் திருக்குறானிலே வருகிறது மனித நேயத்தை போதிப்பது இஸ்லாம் பசியை போக்கு ஆம் விழிகளிலே இருக்கின்ற பார்வை பாவங்களை விட்டு விலகட்டும் செவிகளினுடைய செவிப்புலன் தீங்கான சொற்களை கேட்காமல் விலகட்டும் சொற்களை உதிர்க்கின்ற நா தவறானவைகளை பேசாமல் இருக்கட்டும் ஆதம் மகனே நீ கொடு உனக்கு கூலியாக நான் கொடுக்கிறேன் ஏன் பசியையும் தாகத்தையும் நீ தாங்கிக் கொண்டு நீ நோன்பிருக்கிறாய் எரித்தல் கரித்தல் தீய எண்ணங்கள் அனைத்தையும் கரித்தல் அதுதான் ரமலான்